ஏ ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதை படம் சொல்கிறத விட ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ட்ராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிராஃபிக்ஸ் வேணும், ஃபைட் சீக்வல்ஸ் வேணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்து போக மாட்டோம். அப்படியே போய் உட்காருவோம், கதைக்கேற்ற மாதிரி நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டு அப்படியே கதை பாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும், எங்கேயுமே போர் அடிக்காது. எஸ், இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் குட் படத்தை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரியான யூனிக்கான படங்களையும் வந்து மூவிஸ் லவர்ஸ் வந்து பார்க்கணும், அதுக்காக தான் இந்த படத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹைவே ஓரமாக பஞ்சர் கடை வச்சிருக்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரொம்பவே ஏழ்மை, எல்லாத்துக்குமே கஷ்டம். ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஏழை எப்பவுமே வந்து கனவு காணறதை நிறுத்தவே மாட்டான். பல ஆசைகள் படுவான், அந்த ஆசைகள் ஆசையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது பேராசையா மாறும் போது அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இந்த படத்துல ரொம்பவே ஏழ்மையா ஒரு பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்படுற இந்த கப்பிள்ஸ்க்கு ஒரு ஆணி மூலியமா ஒரு லக் அடிக்குது. எப்படி ஒரு ஆணி மூலியமா? எஸ், இந்த ஒரு ஆணியை வச்சுக்கிட்டு இவங்க பயங்கரமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையான உழைப்பில்லாம வந்த ஒரு பணம், பேராசையால வந்த ஒரு பணம் வாழ்க்கையை எப்படி எல்லாம் புரட்டி போடும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா, அப்படியே டிராமாட்டிக்கா நம்மள படத்தை பார்க்க வச்சது மட்டும் இல்லாம ரொம்பவே சிந்திக்க வச்ச ஒரு படம் தான் நெயில்டு. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல சிட்டியை விட்டு அவுட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகான பகுதியை காட்டுறாங்க. அந்த இடத்துடைய அழகை நமக்கு அப்படியே காமிச்சுக்கிட்டே இப்போ அந்த பக்கமா போகக்கூடிய ஒரு பெரிய ஹைவேஸை காட்டுறாங்க. அந்த ஹைவேஸ்ல பெரிய பெரிய மண்ணு லாரிங்க ரொம்ப வேகமா புழுதிய கலப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கிறத நமக்கு காமிச்சுக்கிட்டே அந்த பக்கமா இருக்கக்கூடிய ஒரு போர்டை காட்டுறாங்க, இங்கு பஞ்சர் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அது பக்கத்திலேயே ஒரு சின்ன கேரேஜ், கூடவே ஒரு வீடு காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான கப்பிள்ஸ் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் கிம் அண்ட் சோன். இவங்க பேரண்ட்ஸை எதிர்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப இந்த மாதிரி ஒரு ஹைவேஸ் வந்து ஒரு கேரேஜ் ஒன்னு வச்சுக்கிட்டு இவங்க பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. நல்லா ஆசையா சாப்பிடலான்னு உட்காந்தா இப்படி புழுதியை கடைப்பி விட்டு போனதுனால போச்சு போச்சு என் சாப்பாடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்டோட தூக்கிட்டு நம்ம சுன் வந்து உள்ள ஓடிட செம்ம கடுப்பாடுறாரு நம்ம ஹீரோ. இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு, இன்னைக்கு உங்களை விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா அவருடைய ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு இப்ப நேரா பக்கத்துல இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் போறாரு. என்னன்னு பார்த்தா இந்த ஹைவேஸ் பக்கத்துலேயே ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. உள்ள போயிட்டு நேரா போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, கூப்பிடுங்கடா உங்க மேனேஜரை, நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரகல பண்ண ஆரம்பிக்க அப்ப தூரத்துல ஒரு பணக்கார லேடியை காட்டுறாங்க. இவங்களுடைய இடம் தான், இவங்களுடைய ஒர்க் தான் இங்க போயிட்டு இருக்க போல இருக்குது. அவங்களை பார்த்த உடனே இவதான் உங்க ஓனரா, கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இப்ப ஜிம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் தடுத்துங்க பாருங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க, போலீஸை கூப்பிடுவோம் அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்து அங்க ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கா, அவன் மேல போயிட்டு பொத்துனு வேந்துறாரு. அது அந்த குழந்தை வேற யாருமே கிடையாது, அந்த பணக்கார லேடி எடுத்து. அவ்வளவுதான், அந்த பணக்கார லேடி செம்ம டென்ஷன் ஆகி குழந்தைய தூக்கிட்டு, யார் இவன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், புடிச்சு ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி விட்டுறாங்க. அவ்வளவுதான், கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு. நான் என்ன சார் பண்ணேன், என்னதுக்கு நாய் மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு லோக்கல் கான்ஸ்டபிள் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த பாருக்குமே எதுக்கு தேவையில்லாம பெரிய இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அவங்க எல்லாம் ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கிதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க அங்க போயிட்டு இருக்குது, நீ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, புரியுதா உனக்கு? ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருது, நீ என்ன ஓவர் ஆடின்னு இருக்க, நீ இருக்கிற இடமே உங்க மாமனாருடையது, அந்த இடத்த அவர் விற்க போறாரா, நீயே ஒண்ணும் இல்லாதவன், உனக்கு என்ன இந்த கோவம்லாம் அப்படின்னு மாதிரி சொல்லி பயங்கரமா அந்த கான்ஸ்டபிள் வந்து மொக்க பண்ணி, சரிப்போ சின்ன கேஸ்ன்றனால தப்பிச்ச, அடுத்த தடவை இதே பண்ணி இந்த தூக்கி பெரிய கேஸா உள்ள வச்சிருவாங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஆக்சுவலி இதுதான் நம்ம ஹீரோடைய நிலைமை. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவை யாருமே மதிக்க மாட்டாங்க. இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு காம்படிட்டரா ஒருத்தரங்க இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான கேரேஜ் வச்சிருக்காரு, இவரு பேர் ஷாங். அப்ப அந்த கேரேஜ்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர் வந்து ஷாங் கிட்ட கேக்குறாரு, இந்த காய்கடைக்கார வண்டி அடிக்கடி வந்து என்ன தலை பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போதே, அந்த வண்டியை தூக்கி குப்பையில போட சொல்றா, தூக்கி ஸ்கிராப்ல போட சொல்லு, அதெல்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க சொல்ல, கட் பண்ணா ரிலீஸ் ஆன நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய நிலைமை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துட்டே இருக்காரு. அந்த இடத்துல இந்த ஷாங்குடைய கேரேஜ்ல இருந்து வந்து அந்த காய்கறி வண்டி இருக்குல்ல, அது ஓரமா பழுதாகி நின்றுட்டு இருக்குது. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேரா இவருடைய சில திறமைகள் எல்லாம் காமிச்சு அந்த வண்டியை ரெடி பண்ணி விட்டுறாரு. இந்த காய்கறிக்காரனுக்கு இப்போ ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்னா வழக்கமா இதுக்கு முன்னாடி நம்ம கிம்முடைய கேரேஜ் தான் கொண்டு வந்துட்டு இருந்தாரு, இப்ப அந்த கேரேஜுக்கு கொண்டு போயிட்டாரு. அதனால மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு, என்னப்பா ரெடி பண்ணிட்டியா, அவனை நான் தூக்கி ஸ்கிராப்ல போட சொல்லிட்டா, ஆனா நீ அசால்ட்டா ரெடி பண்ணிட்டியாப்பா போது, ரெண்டு மூணு நட்டை போட்டாலே அழகா ரெடி ஆயிடும் சார் இந்த வண்டி அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமா நம்ம ஹீரோ நடந்து போகும்போது டக்குனு ஒரு கால் பண்ணிடுறாரு. யோ ஷாங், உன்னை நம்பி வண்டியை குத்தா ஸ்கிராப்ல போட சொல்ற, பாரு கிம் அழகா ரெடி பண்ணி குத்துட்டான் அப்படின்ட்டு இவரு சொல்லி விட்டுற, இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா, ஒரு சாதாரண ஒரு பல ஆசைகள் இருக்கக்கூடிய ஒரு ஏழை வீட்டு பெண் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா டிவில ஆடம்பரமான ஆடைகள் எல்லாம் வந்து இதெல்லாம் போடுறதுக்கு எப்ப நமக்கு கொடுத்து வச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்பவும் ஏங்கி போய் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பொத்தன் கீழே விழுறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து காசே இல்லாம ஆர்டர் வேற போட்டாங்க போல இருக்குது, அவங்க கால் பண்றாங்க, இல்லங்க என்கிட்ட காசு இல்ல அதனால அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன்ல சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே படுத்து கிடக்க, நிம்மதியா இது எல்லா ஏழை வீடுகளையும் நடக்கும், இந்த மாதிரி வந்து நிம்மதியா படுக்கலாம்னு போதுதான் கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோன் வந்து
எங்க டாக்ஸு கட்டலைங்க, கரண்ட் பில் கூட கட்டல, ஃபியூஸை வந்து புடிங்கிட்டு போக போறாங்க, அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது சமக்கம் வந்துருது நம்ம ஹீரோக்கு. ஏஞ்சி உங்க அப்பா வந்து இந்த இடத்த விற்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காருமே, அதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு மாதிரி கேட்கறாரு. அவ்வளவுதான், ஒரு நிமிஷத்துக்கு இவங்க அமைதியாயிராங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, சரியான வெத்து வெட்டு உதவாக்காரு அப்படின்னு சொல்லி தான் திட்டிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க கேரேஜ் வச்சுட்டு இருக்க இந்த இடம் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அப்பாவுடைய தான், அவர் விற்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வந்து வெக்ஸாயி போய் கிடக்கிறாரு. ரொம்ப கோபமா நம்ம ஹீரோனை திட்ட ஆரம்பிக்கும் போது என்ன பண்றது, நீங்க ஒழுங்கா இருந்தா அவரு இதை பண்ண போறாரு, நம்மளும் இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறது அவர் பார்த்து தானே இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள வாக்குவாதம் அதிகமாயிடுது. அவ்வளவுதான், செம டென்ஷனான ஹீரோ நேரா நடந்து அவங்க ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்துட்டு அவர் கையில இருக்க காசு எடுத்து கொடுத்து, ஏக்கா இருக்கிற காசுக்கு ஏதாவது சிகரெட்டு ஏதாவது சரக்கு இருந்தா கொடுக்க அப்படின்ற மாதிரி கேட்க, வந்துருவ அடிக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கடற்கரை லேடி கூட பாத்தீங்கன்னா மரியாதை இல்லாம தான் பேசுறாங்க. இதுதான் இந்த ஊர்ல நம்ம ஹீரோடைய நிலைமையே. இப்ப அப்படியே உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கியூட்டான ஒரு குட்டி பொண்ணு வரா. சோ இந்த கடையில வந்து அவர் இருப்பாப்புல இருக்கு, இவளுக்குன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா இல்ல போல இருக்கு. இந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும், கிட்டத்தட்ட அவருடைய பொண்ணு மாதிரியே அவர் பாப்பாரு. அப்படியே கியூட்டா அந்த பொண்ணு பேசிட்டு போக, இப்போ இவர் கொடுத்த காசுக்கு ஒரே ஒரு சின்ன டின் பீர் தான் கிடைச்சிக்குது, இதை குடிச்சு நம்ம சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பு தான் அடிக்கிறாரு, புத்துன்னு ஒரு அடி விழுது. என்னன்னு பார்த்தா அந்த ஊருடைய அந்த ஷாங் வந்துட்டான், ரெண்டு மூணு அடியால வேற கூட்டின்னு வந்துட்டான். என்ன தைரியம் இருந்ததுன்னா, ஏன் பிசினஸ் நீ கெடுப்படா, நீ நான் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம ஹீரோவை சம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு வந்து சரி ஓகே பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போலாம் தான் நினைக்கிறாரு. ஆனா போட்டி போட்டி எடுத்தோம்னா நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துட்டு அவ்வளவுதான், மூக்கிலே ஒரு பஞ்சு வைக்கிறாரு. அசிங்கமாயிடுது அந்த ஷானுக்கு. இப்ப அப்படி கட் பண்ணா இவர் மூக்குக்கு ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃபு, பக்கத்துலயே இவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு பார் மாதிரி உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க, அந்த கான்ஸ்டபிள் கூட இருக்காரு. தம் தூண்டு பையன் அவங்க கிட்ட அடி வாங்கி வந்துட்டு, அவனா ஒரு ஆளு அவங்க கிட்ட அசிங்கப்பட்டு வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங்க எல்லாரும் அங்க போட்டு கலாய்க்க, ஆல்ரெடி இந்த ஷாங்குக்கு நம்ம ஹீரோ மேல கோவம், இதுல இவனுங்க வேற பயங்கரமா வேற உசுபேத்தி விட இப்ப அந்த சீன் அப்படியே கட் பண்ணா. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோனோட வீட்டுல ஒரு சின்ன மீட் அப் போல இருக்குது. அதனால நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பக்கா வரடே ஒரு கேக் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டு வாசல் கிட்ட போறாரு. அப்போ நம்ம ஹீரோவை பத்தி அவங்க கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கு, இவர் காது படை கேட்டுறாரு. ரொம்ப மோசமா பேசுறாங்க பாத்தியா, இன்னும் வரல அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இன்னும் நீ அவன் கூட இருக்கிற, அவனெல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்க கூடாது, எங்க பேச்சு கேட்காம அவங்க கிட்ட ஓடி போன பாத்தியா, நீ இன்னும் படுவ, இதுக்கு மேலேயும் படுவ, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை கேளு, அந்த வீட்டை நான் விற்க போறேன், நீ வாழா வெட்டியா இருந்தா கூட பரவாயில்ல இங்க வந்து வாழ்றத பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா அப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டோம்னா மனசு உடஞ்சு போயிடறாரு நம்ம ஹீரோ. அவ்வளவுதான், அவருடைய ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஹைவேஸ்ல நின்றுகிட்டு ஒரு ஆசையா அவனை கேட்கலாம் எட்டி உதச்சுக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தூரத்துல இவரோட கேரேஜுக்கு ஒரு வண்டி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கஸ்டமர் ஒருத்த பாக்குறாரு, உடனே ஓடி வந்துறாரு. ஓடி வந்து பார்த்தா டயர் வந்து பஞ்சர் ஆயிருக்குது, என்னன்னு செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ஒரு மெட்டல் பீஸ் குத்தி இருக்குது, அதை எடுத்து காட்டுறாரு, பாருங்க சார் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குது, இந்த டயர் யூஸ் பண்ண முடியாது, புது டயர் தான் போட்டாக்கணும் போது அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்டா போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் பாஷா இருக்காங்க, நாங்க கொஞ்சம் அர்ஜென்டா போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஸ்பீடா கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்ல டக்குனு இவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா புது டயரே மாத்தி கொடுத்துறாரு. மொத்தமா ஒரு $250, இது இல்லாம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுங்க சார் அர்ஜென்ட்னு சொல்லியிருக்கீங்கன்னு போது ஃபர்ஸ்ட் அந்த ஆள் வந்து என்னங்க அப்படி டபுளா கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அந்த டயர் வேற ஒரு வேலையாக எடுத்து வச்சிருந்தேன், உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன்ல, கொஞ்சம் போட்டு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எங்க ராத்திரி டைம்ல அர்ஜென்ட்டா பண்ணி கொடுத்துருக்காரு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பெரிய அமௌண்டா கொடுத்துறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நம்ம ஹீரோ கையில பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு, தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்பதான் அந்த டயரை பாக்குறாரு. இவர் கழட்டினார்ல அந்த டயரை போய் பாக்குறாரு, அதுல இன்னுமே நிறைய மெட்டல் பீஸ் இருக்குது. எப்படி இந்த மெட்டல் பீஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா அவருடைய வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ஹைவேஸ்ல போயிட்டு பாக்குறாரு. பார்த்தா அங்க ஏகப்பட்ட மெட்டல் பீஸ் கீழே இருக்கிறது இவர் பாக்குறாரு. சோ அந்த பக்கமா போற லாரிங்கள்ல இருந்து விழுந்திருக்கும் போல இருக்குது. ஓ இது குத்தி தான் நம்ம கடைக்கு கஸ்டமர் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வராங்க. அவங்க அண்ணன் டிராப் பண்ணிட்டு போறாரு போல இருக்குது. சரி மச்சான் கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாரு. ஆனா இவரு கூட பேச கூட இல்லை, அப்படியே கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. இந்த அளவுக்கு தான் இவர் மரியாதை இருக்குது. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உங்க குடும்பத்துல ஒரு 1 ரூபாய்க்கு என்ன மதிக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் சம கோவத்துல அங்க வேற என்ன சொன்னாங்களோ தெரியல, ஆமா ஒரு கரண்ட் பில் கூட கட்டல, பாருங்க எங்க அப்பா தான் கொடுத்து அமைச்சிருக்காரு, புடிங்க போய் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா காசு கொடுக்க நம்ம ஹீரோக்கு சே நம்ம பொண்டாடி கூட நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அதை நீயே வச்சுக்கோ இதா புடி இனி நான் சம்பாதிச்சது அப்படின்னு கொடுத்தோடனே நம்ம ஹீரோனுக்கு மூஞ்சே மாறி போயிடுது. ஆனா கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான், இதை பார்த்தோன்னா கொஞ்சம் நிம்மதியாயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல. என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடியா நம்ம ஹீரோக்கு மண்டைக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கு. அவருக்கு தூக்கமே வரல, நேரா போயிட்டு அந்த ஹைவேஸ்ட்லாம் உட்காந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தவர். ஆக்சுவலி இவங்க கடைக்கு பெருசா வந்து கஸ்டமர்ஸ் வரவே மாட்டாங்க, இங்க ஒரு கடை இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா நேத்து இந்த இடத்துல வந்து அந்த மெட்டல் இருந்ததுனால மட்டும்தான் இவங்க கடைக்கு ஆள் வந்திருக்காங்க. சோ கிரிமினலா ஒரு வேலையை பண்றாரு நம்ம ஹீரோ. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ராத்திரியோட ராத்திரியா நல்லா ஷார்ப்பான மெட்டல்ஸ் நிறைய அந்த ரோடுகளில் தூவி விட்டுட்டு அமைதியா வந்து படுத்துறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப காலையில ஆகுது, ஹீரோயின் கத்துறாங்க, என்னங்க என்னங்க சீக்கிரமா அவங்க கஸ்டமர் வந்திருக்காங்க, கஸ்டமர் வந்திருக்காங்க, காலங்காத்தல கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த ஏரியாவுடைய ஏதோ ஒரு பொலிட்டீஷியன் போல இருக்குது. ஆஹா நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் சும்மா அப்படி இப்படின்னு டயரை செக் பண்ணி பார்த்துட்டு சார் சுத்தமா கிழிஞ்சு போயிடுச்சு சார் புது டயர் தான் மாத்தணும் போது டக்குன்னு மாத்துப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே ஒரு புது டயர் மாத்தி விட்டுறாரு. பார்த்தா இவர் கேட்டதை விட டபுளா
டிப்ஸ் எல்லாம் போட்டு அவர் கொடுத்துட்டு போறாரு. இப்போ அதை அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து கொடுத்தா என்னங்க இவ்வளோ பணம் கொடுக்குறாரு, இவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தானே, இவர்கிட்ட எப்படி இவ்வளோ பணம், பப்ளிக்குடைய பணமாக தான் இருக்கும், அது எதுக்கு நமக்கு, நமக்கு இனி சம்பாத்தியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி காட்ட, ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இனி உங்களுக்கு கோல் அடிச்சு சூப்பர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்படி உள்ள போக, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரோடையே பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் ஏன் என்ன வண்டியும் வரல, என்ன கஸ்டமரும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏங்க ரோட்டையே பார்த்துட்டு இருக்கேங்க, இல்லை கஸ்டமர் வந்தியே அதான் இனிக்க மட்டுமே ரெண்டு கஸ்டமர் வந்துட்டாங்களேங்க, இன்னும் என்ன கஸ்டமர் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயின் உள்ள இருந்து கேட்க, ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோ ரோட்டுக்கு தான் வராரு. பாருங்க பேரா சைடில் பாருங்க நிறைய மெட்டல் பீஸ் போட்டாரு, ஆனால் ரெண்டே ரெண்டு கஸ்டமர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பக்கம் போதில் லாரிங்க ரொம்ப ஹெவி வெஹிக்கல்ஸ்ன்றதுனால அந்த தகுடுங்க எல்லாத்தையும் வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுதுங்க. ஸோ இந்த ஐடியால இப்படி ஒரு சொதப்பல் இருக்கா, இதை சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி இன்னும் ஹெவியாக காத்துல பறக்காத மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நைட்டு ஹீரோயின் தூங்குன வரைக்கும் காத்துட்டு இருக்காரு. அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாத பூனை மாதிரி வந்து ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே பயந்து பயந்து யாரும் பார்க்கல செட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஐயோ நான் இல்லைங்க தெரியாம பண்ணிட்டேங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். அவ்வளவுதான் கட் பண்ணா எல்லா உண்மைகளும் சொல்ல, என்னங்க உங்களுக்கு பைத்தியம் கீத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஜெயில கீழே போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு அந்த மாதிரிலாம் ஆகாது, இது ஒரு சாதாரண ஒரு வேலை தான், உனக்கே தெரியும் இந்த ஊர்ல ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான், எவ்வளவு கீழ்த்தரமா நடத்துறாங்க, இதுல உங்க அப்பா வேற இந்த இடத்த விற்க போறாராம், நம்ம வாழ்க்கை இங்க தான் இருக்குது, எப்படியாவது உங்க அப்பா கிட்ட இருந்து இந்த இடத்த நான் வாங்கி ஆகணும், அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிதாகணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கன்வின்ஸ் பண்ண அவங்களும் வந்து பாக்குறாங்க. ஓகே பணம் வருதுல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எதுவும் சொல்ல. இப்ப அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு, ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க, பணம் சேர ஆரம்பிக்குது. இந்த பணத்தை பார்த்தோன்னா நம்ம ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கே இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து செட்டில் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான் ஓஹோ இவங்க கடை வந்து டெவலப் ஆயிட்டே இருக்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கமா அந்த ரோட்ல முதல் சீன்ல நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல சண்டை போட்டார் தெரியுமா, ஒரு பணக்கார லேடி, அவங்க வந்து அவங்களுடைய காஸ்ட்லியான கார்ல ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கும் போது அந்த தகுடு பட்டு என்ன ஆகுதுன்னு ஒரு கம்பத்துல அடிச்சிருப்பாங்க, ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிக்க அந்த நேரத்தில் வந்து இப்படி அப்படியே தேடி பாக்குறாங்க, இங்க இவங்க உடனே போய் ஆகணும், வெயில் வேற அடிக்குது, அப்பதான் வந்து நம்ம ஹீரோடைய கேரேஜை பாக்குறாங்க. சோ வேற வழியே இல்லாம ஹீரோடைய கேரேஜுக்கு வராங்க. வந்தா நம்ம ஹீரோ பயங்கர பிக் பண்றாரு, ஆளை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும் டஸ்ட் எல்லாம் மேல தட்டுறாரு. பின்னாடியே ஓடி வந்த ஹீரோயின் பங்குன்னு ஒண்ணு வைக்கிறாங்க ஒரு முதுகுல, எங்க அவங்கள பாருங்க கார் காஸ்ட்லியா இருக்குது, கார் காஸ்ட்லியா இருந்தா காசும் காஸ்ட்லியா கேட்கலாம், அது மட்டும் இல்லாம ரொம்ப பாஷா இருக்காங்க, போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க, அப்படியா அப்படி ஓரமா போய் உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த பாஷான லேடியை பாக்குறாங்க, அவங்க ட்ரெஸ் அவங்க ஸ்கின் இதெல்லாம் பாக்குறாங்க. இந்த ஆசை மோகம் இதெல்லாம் யார விட்டுது, ஐயோ எப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது அந்த லேடி வந்து பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்காங்க, ஏமா இங்க ஏசி எல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏசி எல்லாம் இல்ல மேடம், உள்ள ஃபேனுக்கு இது வேணா போட்டு விட்டுமான்னு போது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்பான்ஸ்ல ஒரு சின்ன சின்ன பொம்மை பண்ணிட்டு இருக்காங்க. சரி இந்த பொம்மையெல்லாம் வச்சு என்னத்தை சம்பாதிக்கிறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னங்க ஒரு பொம்மைக்கு ஒரு 5 பைசா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்ன உடனே, அவ்வளவுதானா சரிதா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு அப்படி தூக்கி போட்டுட்டு ஒரு பொம்மையை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு நேரா வந்தா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா காசா தூக்கி போற உனக்கு வைக்கிற வேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு $2,500 சொல்றாரு. என்ன விளையாடுறீங்களா, வெளியில பண்ணா 800-900 நீங்க 2,500 பாருங்க, நீங்க தான் வந்து டபுளா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம நான் ஸ்பெஷலா வேலை செஞ்சிருக்கேன், இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இது கொடுக்குதான் கொடுங்க, இல்லைனா டயரை கழட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழி இல்லாம சரி கார்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கார்டுலாம் இல்ல ஒன்லி கேஷ் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்ல, இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அர்ஜென்ட்டா போய் ஆகணும் போல இருக்கு, டக்குன்னு போயிட்டு டிக்கி ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணா கட்டுக்கட்டா பணம், அதுலேருந்து ஒரு 4-5 நோட்டை உருவி கொடுத்துட்டு இதே மாதிரி பண்ணிட்டே இருங்க, நீங்களாம் உருப்படவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சாபம் விட்டு போக, ஹலோ மேடம் உங்களை மாதிரி பணக்காரங்க சாபம்லாம் பலிக்காது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கலச்சிட்டு இப்போ அன்னைக்கு ராத்திரி காட்டுறாங்க. வழங்க போல நம்ம ஹீரோ புது ஐடியா என்னவோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வராங்க, காலையிலேருந்து இந்த அந்த லேடியை பார்த்ததுலேருந்து இவங்களுக்கு ஒரே மதி மயக்கத்தில் இருக்காங்க. எங்க இன்னைக்கு வந்தாங்களே இந்த பென்ஸ் லேடி, அவங்கள மாதிரி நான் பணக்கார ஆகணும்னா என்னங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எது நீ அந்த லேடி மாதிரி ஆகணுமா, ஏமா முதல்ல இந்த இடத்த வாங்குவோமா, அதுக்கு முதல்ல உழைப்போம், அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் யோசிப்போம் சரியா போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சீன் இங்கே கட்டாக இங்க அப்படியே கட் பண்ணா அந்த ஷாங்க தான் காட்டுறாங்க. இந்த ஷாங் இருக்கால வெறும் கேரேஜ் மட்டும் வச்சுட்டு இல்லை, இந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய ஆள் போலுது, சேரிட்டி பண்ணதெல்லாம் வந்து ஆட்டையை போட்டு ஏதோ பிரச்சனை மாட்டிட்டு இருக்கான் போல இருக்கு, அவங்க அடியாட்கள்லாம் பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். இந்த ஒரு சீனை நமக்கு காமிச்சு இங்க வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க வழக்கம் போல ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் மிட் நைட்ல அந்த மெட்டல்ஸை போடுறதுக்காக இவங்க போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஜாலியா பாருங்க என்ஜாய் பண்ணி பண்ணிருக்காங்க இந்த வேலையை. நம்ம ஹீரோ வந்து இப்ப வந்து மெட்டல்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவங்க கேக்குறாங்க, பாருங்க எப்படி ஐடியா யோசிக்கிறாங்க பாருங்க, ஏங்க ஏங்க டெய்லி ராத்திரி இவ்வளவு தூரம் வந்து இந்த மெட்டல்ஸ் இங்க வைக்கணும், நம்ம கடைக்கு பக்கத்துலேயே போடலாமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் தெளிவா சொல்றாரு, பாருமா அந்த இடம் ரொம்ப டவுனா இருக்கும், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பஞ்சர் ஏதாவது ஆச்சுன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஸோ அதனால நம்ம வந்து பண்ற தப்ப யாருக்கும் பிரச்சனை கொடுக்காம பண்ணிடணும் சரியா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க, டெய்லி வந்து இந்த மாதிரி மெட்டல் போட்டுருக்குது பதிலா பெர்மனண்டா இங்க ஏதாவது ஒன்று செட் பண்ணலாம்ல அப்படின்னு போது, என்னடி சொல்ற எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ரோடு, இதுல எப்படி நம்ம செட் பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்ப பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி வந்து நிக்கிது, ஐயோ மாட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காலால எல்லா மெட்டலும் தள்ளி விட்டுட்டு அப்படியே அங்க நின்று ஷோல்டர் மேல கை போட்டுக்கிட்டு அங்க பாரு இங்க பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆக்ட் கொடுத்துன்னு இருக்கும்போது, என்னப்பா கிம்மு இந்த
இந்த ராத்துல எங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்கார் கேக்குறாரு. யாருன்னு தெரியுதா? அந்த கான்ஸ்டபிள் தான். இல்ல சார், இந்த பக்கமா வந்தோம், பர்ஸ தொலைச்சிட்டு அதுதான் சார் தேடிட்டு இருக்கோம். ஆமா, இந்த பக்கம் நீங்க எங்கன்னு போது, அது ஒரு பர்சனலா ஒரு கடைக்கு போயிட்டு வரப்பான் போது பர்சனல் விஷயத்துக்கு எதுக்கு சார் போலீஸ்கார யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவர் கொஞ்சம் அதெல்லாம் அப்படிதான், போங்க போங்க, கரெக்ட் டைமுக்கு வீடு போய் சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்த்து நாள் காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஹீரோயின் வந்து அப்படி எழுப்பி விட்டுட்டு அவங்க பொம்மை வித்த காசு கொஞ்சம் கொடுக்குறாங்க, அதையும் ஒரு கையில கொடுக்குறாங்க. என்னங்க கஸ்டமர் யாரும் வரல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல, நான் நேத்தே வந்து அந்த மெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், ஏன்னா நேத்தா அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு போயிருக்கான், தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா, ஒரு வழக்கமா போகக்கூடிய அந்த சூப்பர் மார்க்கெட் போறாரு. அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க சின்ன பொண்ணு எட்டி பாக்குறாரு, பார்த்தா அவர் ரொம்ப கியூட்டா படிச்சுட்டு இருக்கா, இமி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் அவர்கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, எப்பவுமே அந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாரு. இப்ப ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எங்கூட ஒரு ரவுண்டு போலாம் வரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஸ்கூட்டியில அந்த பொண்ணு அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும், கிட்டத்தட்ட பொண்ணு மாதிரி அவளுக்கு வந்து அப்பா அம்மா இல்ல, வெறும் பாட்டி மட்டும்தான். சோ கூட்டு போகும்போது அந்த பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணி கட்டி பிடிச்சிக்கிட்டு, எனக்கு எங்க அப்பா மாதிரி தோணுது தெரியுமா இப்போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ சொல்ல ரொம்ப சந்தோஷமா இவங்க போக, இங்க நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. காசு கொஞ்சம் அதிகமா வந்துச்சுல, பார்லர்ல வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பார்லர் லேடி சொல்றாங்க, இது கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் ஆச்சு, பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அது ரொம்ப சீப்பா தாங்க இருக்குங்க, பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க சில பேர் உட்காந்துட்டு இருப்பாங்களே அவங்களாம் பாத்தியா இதுக்கு வந்த வாழ்வு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்ணு பட இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷாங்க தான் காட்டுறாங்க. அவன் அடியால ஒருத்த வந்துட்டு, தலைவரே கேள்விப்பட்டீங்களா, இந்த கிம்மு திடீர்னு பணக்காரன் ஆயிட்டுக்கிறான், ஏகப்பட்ட பணம் புழக்கம், என்கிட்ட வாங்கின கடன்லாம் அடிச்சிட்டான் தெரியுமா, ஏ என்னடா சொல்ற, அவனே ஒரு அண்ணகாவடி பையன், அவனே எப்படா இவ்வளவு காசு, இல்லத்தல பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது, நேத்து கூட நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, பார்லர்ல இருந்து போற ஹீரோயினா பாக்குறான், எப்படி இதுங்களுக்கு சடனா இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாங் யோசிக்க, இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க எப்பவுமே பாக்குற மாதிரி வழக்கமா அந்த டிவில ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி, இந்த இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் இல்லங்க, மொத்தமாவே பே பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, மாதிரி நம்ம ஹீரோடைய ஃபேமிலியோட ஏழ்மை கொஞ்சம் கொஞ்சமா போய் கொஞ்சம் ஆடம்பரம் கொஞ்சம் அதிகமாவே வர ஆரம்பிச்சிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க பண்ற அந்த ஃப்ராடு தானே தான். சோ இப்படி நம்ம ஹீரோ ஹீரோனோட வாழ்க்கை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் அந்த ஊர்லயே ஒரு பணக்கார லேடி இருந்திருப்பாங்க தெரியுமா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர், அவங்க வீட்டுல ஏகப்பட்ட போலீஸ் குவிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த லேடியுடைய பொண்ணு காணாம போயிட்டாங்க, சின்ன பொண்ணு காணோம், சிட்டில இருக்க ஒட்டுமொத்த போலீஸும் இங்கதான் குவிஞ்சு கிடக்குறாங்க, ஏன்னா இவங்க ரொம்பவும் பெரிய ஆளு. ஆனா இது தெரியாம வழக்கம் போல நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து நைட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆணி செட் பண்ணிடலாம், அதாவது நைட் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க தெரியுமா, அப்பப்போ வந்து இந்த மெட்டல் போறதுக்கு பதிலா ஏதாவது செட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆணி செட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனா அந்த ஒரு கான்கிரீட் அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு ஆணியை பிக்ஸ் பண்ண முடியல, என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ட்ரில் பிட் இறங்க மாட்டேது. கடைசியில ஏதோ ஒரு டெம்பரரியா ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஆணியை மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டு, எங்க இன்னும் நிறைய ஆணி பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அல்லா வேணா இது ஒண்ணு மட்டும் போதும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பணக்கார வீட்டுல தான் காட்டுறாங்க. பல விதமா இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் வந்து இப்ப அந்த பணக்கார லேடி கிட்ட கேக்குறாங்க, இங்க பாருங்க ரீசன்ட் டைம்ல ஏதாவது நீங்க ஹையரா டிரான்சாக்ஷன் பண்ணீங்களா, நிறைய பணம் எடுத்துட்டு போனீங்களா, அதை யாராச்சும் பார்த்தாங்களா, நிறைய விதத்துல எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டு இருக்கும்போது அவங்களால ஆன்சரே பண்ண முடியல, எனக்கு தெரியலங்க என் குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க பேக்ல இருந்து எதுவும் எடுக்கும்போது நம்ம ஹீரோயின் பண்ணி கொடுத்த அந்த பொம்மை வந்து வெளியில விழுது. அவ்வளவுதான், இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா எனக்கு தெரியும், ஒருத்தங்க அவன் அப்பத்துல இருந்தே வம்பு பண்ணிட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாம அவன் கடைக்கு நான் பஞ்சர் ஓட்ட போனேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபேமிலியை பத்தி தான் பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தொக்கா தூக்க போறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோயின். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே தெரியாம நிம்மதியா அவங்க சாப்பிட்டு இருக்காங்க, அவங்க கஷ்டங்கள்லாம் மறந்து. அப்ப நம்ம ஹீரோயின் வேற, என்னங்க ரொம்ப காஸ்ட்லியான சில ட்ரெஸ் எல்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேன், ஆஃபர்லாம் முடிய போதுங்க, நான் வாங்கிட்டோமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கொச்சிடலாம், அப்ப உங்களுக்கு எதுவும் வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறாங்க. இங்க பாரு, உங்க அப்பன் கிட்ட இருந்து இந்த லேண்டை வாங்குற வரைக்கும் நான் எந்த பொருள் மேலேயும் ஆசைப்பட போறதுல, நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இவங்க கதை போயிட்டு இருக்க, கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பணக்கார லேடி வந்து நம்ம கிம்ம தான் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் அவன் தான் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்க பெரிய போலீஸ் எல்லாம் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம் எல்லாம் கரெக்ட் தான், ஆனா எந்த ஒரு சாட்சி ஆதாரங்கள் இல்லாம வந்து நேரா போயிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணவே முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, டக்குனு அந்த ஹெட் கான்ஸ்டபிள் இருந்துச்சு, சார் சார் இல்ல சார், அவங்க சொல்றது கரெக்ட் தான், அவன் தான் பண்ணிருக்கணும், ஏன்னா இப்பெல்லாம் வந்து அவங்க கிட்ட பண புழக்கம் அதிகமா இருக்குது, கடன் எல்லாம் அனுச்சிட்டான், அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ராத்திரி நான் பார்த்தேன் சார், நடு ராத்திரி புருஷனும் பொண்டாட்டியும் சுத்திட்டு இருந்தாங்க, கேட்டதுக்கு பர்சு தொலைஞ்சிடுச்சு, அது தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சமாளிச்சானுங்க, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவனுடைய வன்மத்தெல்லாம் கொட்டிடுறான். அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. ஆனா இது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ராத்திரி மழை பேஞ்சிட்டு இருக்குது, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணி அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. சொல்றாரு நம்ம ஹீரோ, எங்க பாருடி நாளைக்கு ஏதாவது பண்ணிக்கலாம், நீங்க வேணாம் அப்படின்றாரு. ஐயா என்னங்க நீங்க விளையாடுறீங்களா, நீங்க எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, வாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இவங்களோட பேராசை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹீரோ அவ்வளவு சொல்லியும் கேட்காம இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது அவ்வளவுதான், போலீஸ் சுத்தி வளைச்சு பிடிச்சிடறாங்க. நான் பாக்கிமே இனிக்கும் பஸ் தொலைச்சு தேடிட்டு இருக்கீங்களா, ஏறு ஏறு வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு பூச்சி எடுத்துட்டு போயிடறாங்க. இப்ப அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அப்படியே கையை பசஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, என்ன ஏதுன்னு கூட தெரியல, ரொம்பவே பயந்து போயிருக்க. இப்ப அடுத்த நாள் காலையில கேரேஜ் ஃபுல்லா வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா மாமனார் வேற உட்காந்துட்டு, எனக்கு தெரியும் இவன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணுவான்னு சொல்லிட்டு, என் மானம் போச்சு மரியாதை போச்சு, என் ஃபேமிலியில போலீஸ் வந்ததே கிடையாது அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு உட்காந்துட்டு போலீஸ்
செத்துருக்கவே இப்போ அழுகுறாங்க ஹீரோயின், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு எல்லாம் உன்னால தான் என் மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினே வந்து நல்லா திட்ட ஆரம்பிச்சிட இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. இங்கே ஒரு போலீஸ் வந்து சொல்கிறார், மேடம் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், அவனை விசாரித்து பார்த்துட்டோம், சந்தேகத்துக்கு இடமா எதுவுமே நடக்கலை மேடம், அவனை எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால் போலீஸ் ஸ்டேஷன் அவனை வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போய் அப்படியே வெளில நடந்து வந்துட்டே இருக்கும்போது அப்போ ஒரு போலீஸ்கார் வந்து டே வாடா நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். முதல்ல வந்து நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் போக போக எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக, இந்த பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மரியாதைன்னு வாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி ஏன்டா எங்கள் உயிரை வாங்குதுன்னு வந்துருக்கீங்க, இன்னொரு தடவை எங்கள் கண்ணில் மாட்டணும்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்திடுறாரு, ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாரு நம்ம ஹீரோ. இப்போ அப்படியே வீட்டுக்கு வராரு, என்னங்க நம்ம மாட்டிட்டுமா எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்றைக்கி வந்துட்டு போச்சுல அந்த பணக்கார லேடி, அதை பற்றி மட்டும் தான் விசாரிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் உள்ளே போயிடுறாங்க. இப்போ திடீர்னு காலில் வந்து பார்த்தா ராத்திரி முழுக்க தூங்காமல் ஒரு ட்ரில் பெட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காரு, வந்து பார்த்தா செம்ம டயர்டாக இருக்காரு, எங்க என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல போய் தூங்குங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டைம் இல்லை, ரெண்டு நாளாக என் பொழப்பு போச்சு, பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பணத்தை சேர்த்தே ஆகணும், இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு நான் யாருன்னு காட்டணும், ஒருத்தன் கார் விடாமல் எல்லா காரையும் பஞ்சர் ஆகி ஆகணும்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க இவர், எங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது, இங்கே வந்து அந்த ஷாங்கோ அந்த கூட்டுக்கலவாணி அந்த ஊர் கான்ஸ்டபிளும் உட்காந்து பேசினு இருக்காங்க. அந்த கிம்முக்கு எங்கேருந்தோ பயங்கரமாக பணம் வருதியா, எங்கேருந்து இந்த பணப்பழக்கம் வருதுன்னு தெரியல, வேற லெவலுக்கு மாறினே போகிறான், அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த ஷாங் என்ன பண்ணானா, சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் வந்து பிரைவேட்டாக அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டபிள் தான் காட்டுறாங்க. யாருக்குமே தெரியாமல் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினும் நோட்டை விடுறாராமா, அப்படியே பார்த்துனே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதை பார்த்துறாங்க, நல்லா கவுந்துச்சுன்னு ஒரு காவலை விட, இப்போ இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்தோன்னா அவர் சொல்கிறாரு, ஓகே நம்மளை நோட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து விட்ட மாதிரி இல்லை, சரிங்க இவங்களுக்குலாம் எதுங்க நம்ம பார்த்துன்னு பயந்துகிட்டு இருக்கணும், நமக்கு பழப்பு தான் முக்கியம், ஒன்று பண்ணலாம் நம்ம வேலையை பிரிச்சுக்கலாம், நீங்கள் ட்ரில் பிட்டை மட்டும் ரெடி பண்ணுங்க, நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே வந்து அந்த போலீஸ்கார நோட்டை விட்டுனுக்கும் போது ராத்திரி யாருக்குமே தெரியாமல் போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வேலையை பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டையை போட்டு ஆணையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் நோட்டை கொடுத்துக்கு தான் அந்த ஷாங் இருக்கானே, அவன் பார்த்துறான், நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறமா நேரம் வந்து என்ன பண்ணிட்டு போறாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அந்த ஆணையை பார்த்துறான், ஓஹோ இந்த திருட்டுத்தனத்தை தான் நீங்கள் டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான். ஆனால் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட்டு இருக்காங்க, எங்க இன்னைக்கு மட்டும் 16 கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, இப்படியே போச்சுன்னா நம்மளே பென்ஸ்கார் வாங்கிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஆசையாசையாக பார்த்துட்டு இருக்க, சரி சரி அதெல்லாம் நடக்கும் இப்போதைக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அதே இடத்துக்கு அந்த பொலிட்டீஷியன் வருது, இவங்க பார்க்குறாங்க கொஞ்சம் பயப்படுறாங்க, கொஞ்சம் குற்ற ஒன்று சேருக்க தானே செய்யும், அந்த பொலிட்டீஷியனை ஏமாத்திருக்காங்க இல்லையா. இப்போ அடுத்த நாள் அந்த ஐவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான கப்பிள்ஸ் காட்டுறாங்க, அவங்க ரொம்ப பொறுமையாக தான் வண்டி ஓட்டிட்டு வராங்க, இருந்தாலும் அந்த ஆணிப்பட்டு பச்சராக எடுத்து நேராக வராங்க, நேராக வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த பாட்டிக்கு உடம்பு வேற சரியில்லை போல இருக்குது, எவன் தரலப்பா ஆணியை வச்சுருக்காங்க, நாங்கள் எவ்வளோ பொறுமையாக வந்தோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே பாவப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஓட்டிட்டு இருக்காரு, அப்போ அவங்க ஒரு ஓரமாக வந்து சில ஃப்ளவர்ஸ் இருக்கிறதே ஒரு பார்க்குறாரு, இந்த வயசானவங்க பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நேராக போட்டு உங்களுக்கு வேணுமா நான் வேணால் பரிசு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு, ஆனால் அவங்க வந்து இல்லை இல்லைப்பா அது இருக்கிற இடத்துலேயே வந்து அழகாக இருக்குப்பா, அது எங்கே இருக்கோ அதை வச்சு அதை பார்த்துக்கிட்டு நம்ம அழகு மட்டும் பார்த்து ரசிச்சிக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுது, என்னடா இவ்வளோ வளந்தியான ஒரு மக்களை வந்து நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ஹீரோ கஷ்டப்பட ஆரம்பிச்சிடறது, கொஞ்சம் இல்லை இப்போ தான் அவருக்கு முதல் முதல்ல அந்த கில்ட்டி ஃபீல் வர ஆரம்பிக்குது. ஆனால் எங்கள் ஹீரோயின் காட்டுறாங்க அவங்க ஏதோ சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரும்போது வெளில அந்த ஷாங் உட்காந்துட்டுருக்கான், என்னம்மா ஒரே வசதி ஆயிடுச்சு போல இருக்குது, அழகு கூட்டிகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலாய்க்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி முறப்பாக தான் நம்ம ஹீரோயின் பேசுகிறாங்க, இப்போ என்ன அடுத்தது வந்து ஆணி வாங்க போறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம ஹீரோயின் மூஞ்சே மாறுது, இங்கே பாரு நீங்கள் என்ன நான் ஃப்ராடுத்தனம் பண்ணுறீங்க எல்லாமே தெரியும் எனக்கு, இந்த மேட்ரு வெளில வரக்கூடாதுன்னு நினச்சின்னா ஈவினிங் ஆத்தங்கர ஓரமாக வந்து என்ன பார்க்குற புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டு அனுப்பிடுறான். அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோயின் மூஞ்சு. அன்னைக்கு ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி கலக்கத்தில் இருக்காங்க, ஐயோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டானே ஆத்தங்கரைக்கு வர கூப்பிட்டுருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த பக்கம் நம்மால் கில்ட்டியில் இருக்காரு பார்த்தீங்களா, பணம் வந்து தப்பான முறையில் சம்பாதிக்கிற பணம் படுத்துகிற பாடம் பார்த்தீங்களா. அப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்பி என்ன சொல்கிறானா, இன்னைக்கு ஒரு வயசானவங்களை ஏமாந்திட்டோம்ப்பா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, வர வர ரொம்ப கில்ட்டியாக இருக்குன்னு போது டக்குன் திரும்ப அவங்க ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க இதெல்லாம் யோசிச்சுக்காதீங்க, நம்ம வந்து பணக்கார ஆகணும் அதை பற்றி மட்டும் யோசிங்க புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க திரும்பிக்கிறாங்க. இப்போ கூட பாருங்களேன் இவங்க அடங்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இவங்க கேள்வி கேட்குறாங்க, எங்க நம்ம பண்ணுற ஃப்ராடு தானெல்லாம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ எழுந்து, ஏமா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, மாட்டவும் மாட்டோம், முதல்ல கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்தை வந்து நம்ம நிறுத்தியாகணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் படுத்துறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோயினை காட்டுறாங்க, தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அவர் நிறுத்திட்டார்னா இவங்களுக்கு இப்போ தானே அந்த ஆடம்பர வாழ்க்கையை கிடச்சிருக்கு, அதனால் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த ஆடம்பர வாழ்க்கை மேலே இருக்க மோகம் பாருங்க, இவங்களை எப்படிலாம் யோசிக்க வைக்கிறது, அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க, டபுள் மைண்டாக இருக்காங்க, சொல்லாமா வேணாம்னு சொல்லிட்டு அந்த நேரம்னு பார்த்து டிவியில் வந்து ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் காட்ட டக்குன்னு ஏந்துக்கிறாங்க, தலையெல்லாம் வாடுறாங்க, வண்டி எடுத்துன்னு கிளம்பிடுறாங்க. இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அந்த ஷாங் சொன்ன மாதிரி ஆத்தங்கரைக்கு போகிறாங்க, தப்பு
தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நான் எது வேணாலும் எழுக்க தயார், ஆனா இந்த நிலைமையை நான் எழுக்க தயார் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரோட்ல ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. செம்ம கில்ட்டி ஃபீல்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, என்னடி உன்னை பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி கேட்க, ராத்திரி ஒரு பார்ட்டி இருக்கு வரி அப்படின்னு கேட்டோம். கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கில்ட்டி ஃபீல் எல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம், ஜாலியா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே சமயம் இங்கு கட் பண்ணா அந்த கான்ஸ்டபிள் இருக்காங்க ஷாங் கிட்ட போயிட்டு, தலைவரே அவனை பத்தி நான் நிறைய விஷயங்கள் விசாரிச்சுட்டு இருக்கேன், ஏதோ ஒரு தில்லு முள்ளு பண்றானுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குனு இந்த ஷாங் என்ன பண்ணானா, அவனுக்கு தான் தேவை அதெல்லாம் கச்சின்னு இருக்குதுல்ல, அதனால வந்து இங்க பாரு அதெல்லாம் இனிமேல் செக் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் தலைவரே நான் பண்ணுவேன்னு புழுக்கணும் ஒண்ணு வைக்க கை வாங்குறாரு, இங்க பாரு நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும், தேவை அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் தண்டவாளம் வண்டவாளம் வெளில வந்துடும் புரியுதான்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டி அந்த போலீஸையும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்காம விட்டுறான். ஏன்னா அந்த தப்பு அவங்க பண்ணிட்டு இருந்தா தானே இவனுக்கு எல்லாமே நடக்கும். கதை எப்படி போது பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்க, அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து நல்லா காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஏய் என்னது இது இவ்வளவு காஸ்ட்லியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. நீங்க தானே அங்க வாங்கிக்க சொன்னீங்க அப்படின்னு சரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. ஆனா இப்ப நாலு ஆக ஆக ரெண்டு பேரும் வந்து காசு வந்துருச்சு, வசதி வந்துருச்சு, சந்தோஷமா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராப்பரா இல்லாம முன்னாடி இருந்த மாதிரி பாசமா இல்லாம இந்த பக்கம் புருஷன் அவருடைய மனக்கவலையினால பெருசா பொண்டாட்டி கிட்ட பேச மாட்டாரு. ஒரு பக்கம் பொண்டாட்டி இவரை மூஞ்சி கூட பாத்து இவர பேச முடியல, ஏன்னா இவருக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரியான துக்கம் தாங்க முடியாம கதறி கதறி அழுகுறாங்க. ஆனா காலையில ஏஞ்சி பாருங்க, மறுபடியும் மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு புது டிரெஸ் போட்டுக்கிட்டு இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. சோ இப்படியே உங்க நாட்கள் போகுது. அப்ப திடீர்னு ஒரு நாள் இவங்க கேரேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டமால்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா இவங்க வச்ச ஆணில பஞ்சரான கார் ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டுது, போயிட்டு ரோட விட்டு வெளியில போயிட்டு விழுந்துடுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ ஓடுறாரு. அந்த இடத்துல வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குவிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்றாங்கன்னா கட்டிங் பிளேயர் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆணியெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தா அந்த கார்க்குள்ள இருந்து வெளியில வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிஷியன், அந்த ஊருடைய பொலிட்டிஷியன். அவன் ஒரு மாதிரி திருக்க திருக்க முழிச்சுட்டு அவன் பாட்டுன்னு ஓடி போயிடுறான். ஆக்சுவலி கதை எப்படி மாறுது பாருங்க, இவங்க பெருசாத பிரச்சனை இல்ல மாட்ட போறாங்கன்னு பார்த்தா இங்க வேற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னத்துக்கு இவர் இப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு டிக்கியை ஓபன் பண்ணி பார்த்தா இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வெளியில வருது. அந்த பணக்கார லேடியோட குழந்தை காணாம போச்சு தெரியுமா, அதை கட்டினது வேற யாருமே கிடையாது, இந்த கவுன்சிலர் தான். ஆக்சுவலி இவன் வந்து ஒரு பொலிட்டிஷியன், கவுன்சிலர் இவன். இவன் வந்து நிறைய பணத்துக்கு மேல ஆசைப்படுறவன். அந்த பணக்கார லேடி கிட்ட நிறைய பணம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் அந்த பில்டிங் கட்டுறதுக்காக நிறைய காசுலாம் வாங்கி இருக்கான், அதெல்லாம் கேம்பிளிங்ல விட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நிறைய பணம் வேணும்னா அவங்க கிட்ட கேட்க முடியாதுன்றதுனால அவங்க பொண்ணையே கடத்திருக்கான். இந்த ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அவ்வளவுதான், இந்த ஒரு விஷயம் வந்து செம வைரல் ஆகுது. பிரஸ் பீப்புள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க அந்த ஆக்சிடென்ட் ஆன ஜோனை. ஒரு மிகப்பெரிய விஷயத்த இந்த ரோட்டோரமா கேரேஜ் வச்சுட்டு இருந்த ஒரு மெக்கானிக் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரேஜை சுத்தி ஏகப்பட்ட பிரஸ் பீப்புள்ஸ் நிறைய சேனல்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. யார் நம்ம ஹீரோவை பேட்டி எடுக்கிறதுக்காக உள்ள ஒரு ஜம்முன்னு கோட் சூட் எல்லாம் போட்டு ரெடி ஆயிருக்காரு. வெளியில பாருங்க அவங்க மாமனார் வந்து, எனக்கு தெரியுங்க என் மாப்பிள்ளைங்க அவரு, ஒரு நாள் இல்லா ஒரு நாள் பெரிய ஆளாவாருன்னு எனக்கு தெரியுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பொம்பின்னு இருக்காரு. கட் பண்ணா வீட்டு கூட்டு போயிட்டு மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இவரு லேண்ட் விக்கிறதா இருந்தாரு இல்லையா, இவருகிட்ட தான் இப்ப நிறைய காசு இருக்குல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லம்சம் ஆஃப் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணக்கார லேடி வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பணத்துக்கு தான் இப்ப இவ்வளவு மரியாதை. சோ இந்த மாமனார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய லேண்டை நம்ம ஹீரோ கிட்டே வித்துறாரு. அவ்வளவுதான், இப்ப இன்னும் பணம் வந்துருச்சு, ஒரு லக்ஸுரியான லைஃபுக்கு போயிட்டாங்க. பாருங்க புதுசா போயிட்டு கார் எல்லாம் வந்து புக் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து கேரேஜ் பெருசாக்குறாங்க. ஆனா இன்னுமே வந்து அந்த ஆணி வைக்கிற வேலையை விடல, அதையும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கடை ஜொலிக்குது, ஒரு பக்கம் ஹீரோயின் ஜொலிச்சிட்டு இருக்காங்க, புதுசு புதுசா ஒரு ட்ரெஸ் நகைன்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. ஆனா கூடவே ஒரு பிரச்சனை வச்சிருக்காங்களே, அதுதான் இந்த சாங். அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்காக திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கவே மாட்டாங்க. அவன் பண்ற கால் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையண்டான ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் கேக்குறாங்க, என்னதான் இருந்தாலும் அவ்வளவு பெரிய பணக்கார லேடி இத்தனோண்டு பணம் தான் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இதோ பாருமா நம்ம இருந்த நிலைமைக்கு இப்படி ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவோம் நம்ம நினைச்சு பார்த்தோமா, இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கே அது ஒரு பெரிய விஷயம். சோ அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கணும் சரியா. எனக்கு புரியுது சிட்டி எல்லாம் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி உனக்கு இருக்க பிடிக்கல, இன்னும் 3 வருஷத்துல கண்டிப்பா சிட்டிக்குள்ளேயே ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கலாம் சரியா, அதுக்கப்புறம் நம்ம அங்க செட்டில் ஆகலாம், இப்ப முதல்ல சாப்பிடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க சாப்பிட ஆரம்பிக்க இங்க கட் பண்ணா இங்க வந்து நம்ம ஹீரோயினோட ஷூஸ் எல்லாம் எடுத்து எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள், அந்த ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஆசை உங்களுக்கு விட்டு போல. அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லாங் டிரைவ் போறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை தானே நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருக்க, இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமா வரக்கூடிய அந்த சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்காரு. காரை நிக்க வச்சுட்டு அப்படியே ஸ்டைலா பந்தவா சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பியர் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தன் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போறான், ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இவனுக்கு வந்த வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து ஒரு உதவாக்கார, மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டைலா பந்தா காமிச்சுன்னு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்படி தனித்தனி பெருமையா நினைச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு சம வேகமா ஒரு போலீஸ்கார் வருது. அதுல இருந்து ஒரு போலீஸ் இறங்கி போயிட்டு நேரம் அந்த பாட்டி கிட்ட ஏதோ ஒன்று சொல்றாங்க. உடனே வீல்னு அழுகிற சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா இந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொண்ணு இருப்பா தெரியுமா, கியூட்டா இவர் கூட மகள் மாதிரி பார்த்துட்டு இருந்தா தெரியுமா, அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா தான் இவருக்கு ஒரு பெரிய இடியே விழுது. அது என்னன்னா இவங்க செட் பண்ணி வச்ச ஆணினாலதான் அங்க ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்டே ஏற்பட்டு இருக்குது. அந்த பொண்ணு நூலையில தப்பிச்சிருக்கா, யார் செஞ்ச புண்ணியமோன்னு தெரியல, செத்து போய் பொழைச்சிருக்கா அந்த
அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றது கேட்ட உடனே அவ்வளவுதான் பிரேக் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு இந்த ஹாஸ்பிட்டல் வெளியில, தான் வாழ்ற வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கேவலப்படுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஷாங் பையன் வரான், வந்துட்டு டே நீ என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்க்க வந்திருக்காரு, நீங்க பண்ண வேலைக்காக உங்க பணத்தாசையினால ஒரு சின்ன பொண்ணு உயிர் விட பார்த்தாலேடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஆணி அடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா பாவி பசங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நல்லா திட்டிட்டு போனோம். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, எப்படி உனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யோசிச்சு பாக்குறாரு. அவங்க மனைவி சொன்னாங்க தெரியுமா, ஒரு நாள் நைட்டு இந்த விஷயம் வேற யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா நம்மளால சம்பாதிக்கவே முடியாதுல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது நம்ம மனைவிக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே உடஞ்சு போயிட்டு செம்ம வேகமா கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வேகமா கார்ல வந்துட்டு இருக்கிறவரு சடனா பிரேக் அடிச்சு பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ராத்துல ஹீரோயின் நின்னுக்கிட்டு அங்க வந்து ஆணி அடிச்சுட்டு இருக்காங்க. வருதே கோவம் இவருக்கு, ஆறு நடிக்கிறாரு. ஒன்னு என்னங்க ஆச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பேசவே இல்ல, ஒரு வார்த்தை கூட பேசல. நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து அந்த பீரோல இருந்த காசு பணத்தெல்லாம் தூக்கி கீழே போட்டு பிச்சு பிச்சு போறாரு. இதுதானே, இதுக்காக தானே எல்லாமே பண்ண, இந்த இழவு தானே உனக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு போட்டுட்டு இருக்க அவ்வளவுதான். இதை பார்த்தா ஹீரோயின் இன்னும் டென்ஷன் ஆகி ஆல்ரெடி அவங்க ஒரு பண பேய் மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மேல விழுந்து நம்ம ஹீரோ அடிச்சு தள்ளி அந்த பணத்தெல்லாம் அப்படியே தூக்கி வாரி வச்சுக்கிட்டு ஏன் பணம் ஏன் பணம், இங்க பாருங்க நம்ம மனுஷங்க, இந்த மனுஷங்களுக்கு இந்த உலகத்துல தேவையான ஒரு விஷயமே பணம் தான், பணம் இல்லைன்னா ஒரு இலை கூட அசையாது, எனக்கு இதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி பணம் பணம்னு பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ வந்து இன்னுமே உடஞ்சு போயிட்டு என்னடா வாழ்க்கை இது எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி போறாரு. நேரா போயிட்டு அந்த ஆணியை வந்து கையாலே புடுங்க ட்ரை பண்றாரு, கையெல்லாம் ரத்தம் வருது. இருந்தாலும் பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த ஆணி அப்படியே அந்த ரோட்ல இருந்து புடுங்கிக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே அந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் உட்கார்ந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு தான் ஹஸ்பண்டே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கடையை நான் நடத்துவேன் நான் பணம் சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க அவர் அவருடைய ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு எங்கேயும் ரொம்ப வேகமா போறத காட்டுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த ஹைவேஸ்ல வழக்கமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகும் தெரியுமா, பெரிய பெரிய மண்ணுல அறிங்க அது போறத காட்டுறாங்க, லைனா போறத காட்டுறாங்க. ஆனா திடீர்னு நம்ம ஹீரோயின் அந்த ரோட்ல ஏதோ ஒண்ணு வருது ரொம்ப கூர்மையா கவனிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு மண்ணு லாரி மட்டும் சம்ப வேகமா அந்த கேரேஜ நோக்கி வந்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த லாரியை ஓட்டிட்டு வரதே நம்ம ஹீரோ தான், சம்ப வேகமா ஓட்டிக்கிட்டு அந்த கேரேஜ நோக்கி வராரு. இப்படியே இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. சோ இது நம்ம எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், ஒண்ணு ஒரு கேரேஜ் அடிச்சு நொறுக்கி இருக்கணும் இல்லைன்னா காசு பண்ணணும் சொல்லிட்டு அந்த பழைய சந்தோஷத்தை விட்டு அந்த மனிதத்தையே விட்டு இந்த பொண்ணு வந்து ஒரு பண பிசாசா மாறிட்டார் இல்லையா, ஸோ அதனால அவங்களே அடிச்சு தூக்கி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல இது வந்து ஒரு நார்மலான படம் மாதிரி இருக்காது, இது ஒரு சூப்பரான ட்ராமா. இது இப்போ மனுஷங்களாகிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏழையாக பிறக்கிறோமோ பணக்காரனாக பிறக்கிறோமோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பர்பஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு ஏழை கண்டிப்பாக பணக்காரனாக முடியும், ஆனால் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நியாயமான முறையில் வரும்போது தான் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாத நம்ம கிட்ட வராத ஒரு விஷயத்தை குறுக்கு வழியில் நம்ம அடையணும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கருத்து. எப்படி இருந்தது இந்த படம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. So once again this is your Tamil Voice Over channel. நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.